ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமிங் நேன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான். இந்த கேம் பிளே வந்து வேறு லெவலில் இருக்கும், தரமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உனக்கு ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து இது ரீச் ஆகும். இங்கே வந்து நான் வந்து ஹூக்காங் எடுத்திருக்கேன், ஒருத்தர் சொன்னார் கமெண்ட்ஸில், அதனால நான் ஹூக்காங் எடுத்துட்டேன். அதனால் அளவுக்கு வந்து யூஸ் பண்ண வேணாம், ஹூக்காங் வந்து பெஸ்ட்டுன்னாரு. சரி, ஹூக்காங் யூஸ் பண்ணி பார்ப்போம்னு ஹூக்காங் எடுத்துட்டேன். ஏன்னா எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் இவனுக்கு, இவனுக்கு வந்து டேமேஜ் கொடுக்க கொடுக்க இவன் வந்து 10 தான் விழுது. WSP-யில் நார்மலே வந்து USP-லேயே ஏதோ 10 விழுவும் நினைக்கிறது, ஆனால் இது 10-10 தான் விழுது. Oh my God! Wow! இங்கே வந்து செம்ம ஹெட்ஷாட் அடித்து ஒரு நாக் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் அடி கில் அடிச்சேன்னு பார்த்தா கில் அடிக்கலை, வேறு யாரோ அடிச்சிருக்கேன் நான். நான் கில்லு நினச்சிட்டேன். இங்கே பார்த்தா அதுக்குள்ளே விக்ட்ரி, வேறு லெவல் விக்ட்ரி இது இந்த மேட்ச்சு. WSP-யில் நம்ம எத்தனை கில்லுன்னு தெரியல, 3 கிலோ ட்ரிப்பிள் கில்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு ஹாக்கிம், இவனுக்கு வந்து MVP போயிடுச்சு. அப்புறம் நம்ம MP5 எடுத்தோம் இந்த மேட்ச்சில். இந்த மேட்ச் MP5-க்கு இவ்வளோ பவர் எனக்கு தெரியவே தெரியாது. நான் நிறைய மேட்ச்க்கு MP5 யூஸே பண்ணுறது இல்லை இப்போலாம். அது வந்து நான் பவர் குறைச்சாங்க நடுவில், அது நான் யூஸே பண்ணுறது இல்லை. அதனால் இப்போ தான் இந்த மேட்ச் வேறு லெவலில் MP5-ஓட பவர் வந்து ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில, செம்ம ஹெட்டு விழுதுங்க. சும்மா நான் அப்படியே நார்மலாக இப்படி ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஹெட் ஆகுது. அது எப்படின்னு தெரியல, அது ஆட்டோ ஏதோ மாற்றிட்டேன்னா எனக்கு தெரியல. ஆட்டோ ஹெட்டுங்க இது, எந்த சென்சிட்டிவிட்டி எதுவுமே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் ஹெட்டு MP5. இதோ பாருங்களேன், சும்மா தான் ப்ரெஸ் பண்ணால் ஹெட்ஷாட், ஆட்டோமேட்டிக் ஹெட் ஷாட். என்னன்னு தெரியல. ஹூக்காங் நான் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் ஹூக்காங் வந்து இப்போ லைட்டாக ஏதோ யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நான் வந்து யாரோ ஒரு இது நினச்சிட்டேன், எனிமி நினச்சிட்டு டக்குன்னு பயந்து ஹெட்ஷாட், அதான் ஹூக்காங்கில் தான் ஹெட்ஷாட் ஈஸியாக விழுதுல, ஹெட்ஷாட் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். மேலேருந்து ஒருத்தன் குதிச்சான், அதை நான் பார்த்தேன். அவன் கீழே இருக்கானான்னு போய் பார்த்தா பயவில் எஸ்கேப் ஆகிடுச்சு, எங்கே போனானே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எனிமி தேடுதல் வேட்டையில் இறங்கிட்டோம். அவன் எங்கே போனானே தெரியல எனிமி. அதுக்கப்புறம் எனக்கு டெசர்ட்டிக்கல் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். MP5 கீழ் வருது, யார் அடித்தான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முழுநாளில் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. அதனால் சாரி கேட்டுக்கிறேன். அது எனக்கு என்னோடய இது இல்லை, அது வந்து கேம் பிளேயோட இது, அவ்வளோதான் என்னால் குவாலிட்டி கொடுக்க முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு மேலே என்னால் குவாலிட்டி கொடுக்க முடியல. இங்கேயும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஹெட்ஷாட் விழுது. அது எப்படி ஹெட்ஷாட் விழுதுன்னே தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காக விழுது. ஐயோ, இங்கே தெரியாமல் எமௌண்ட்டை போட்டேனா. சரி, ஓகே ஓகே. இங்கே வெறி கொண்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். நம்ம பார்ப்போம். இது M1887 எடுத்தேன். இதை வந்து நான் வந்து ஒரு ஹெட்ஷாட்டாக போடலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருந்தேன். நீங்களே அதை பாருங்கள் என்ன ஆச்சுன்னு, என்ன கொடுமை நடந்ததுன்னு பாருங்கள். நாங்கள் 2 மேட்சஸ் வின் பண்ணிட்டோம் 4-ல. இன்னும் 2 வின் பண்ணால் நாங்கள் வின்னு. இது வந்து சின்ன கேம் பிளேவாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா ஈஸியாக வின் பண்ணியிருப்போம். நிறைய கில்லும் அடிச்சிருப்பேன். அது 6 கில்ஸ்ன்னு நினைக்கிறேன். 6 கில்ஸா 7 கில்ஸா ஏதோன்னு தெரியல. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனை ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நான் இந்த சைடு அப்படியே சுற்றிட்டு போனேன். இவன் எங்கே இருக்கான் ஒன்றும் தெரியல. அதா இங்கே ஒளிஞ்சிருக்கானுங்க வந்து. இதுலேயே நான் ஒன் டாப் தான் அடிக்க ட்ரை பண்ணேன். நான் இன்னொரு அடி அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். MP5 சேஞ்ச் பண்ணி ஐயோ போச்சு. அப்பா ஐயோ, ரிவைவ் பண்ணுறாங்க. ஐயோ ஐயோ, 2 செகண்ட். அப்பா ஐயோ, ஏ ஜஸ்ட்டு ஹெல்த்து. இப்போ நான் அடி 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 ஓசிக்கல் அடிச்சேன்ப்பா நடுவில். ஓசிக்கில் ஓசிக்கில் எடுத்துட்டேன். இங்கே ஒருத்தர் நாக் ஆகிட்டேன். எப்படி நாக் ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியல. வந்து அந்த இது தான் அடிச்சிச்சு நினைக்கிறேன். எலிமினேட், இவன் எலிமினேட் ஆகிடுறேன். அவனை ஃபஸ்ட்டு போய் கில் எடுத்துணும்னு நினைக்கிறேன். நான் எலிமினேட் ஆனதே அவன் பார்க்கவே இல்லை, அவங்க ஆஃப்லைன்னு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 4th ரவுண்டு வந்துச்சு. ரவுண்ட் 4 தானே, 3 மேட்ச். ஆமாம், ரவுண்ட் 4 வந்துச்சு. இதில் நம்ம வந்து வெஸ்ட் லெவல் 3 ஏதோ எடுத்தோம், ஏதோ எதோ எடுத்தோம். அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. இது என்னன்னு எனக்கு தெரில சரியா. இது மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து டேமேஜ் குறைக்குமா இல்லை வந்து எனிமியோட மூமெண்ட் ஸ்பீடை வந்து ஸ்லோ ஆக்குமா, அது மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து 3rd மேட்ச்சு, இதில் வந்து நாங்கள் அடிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டும் பண்ணுங்கள். எது ஏதோ நான் சொல்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குப்பா சரி ஓகேவா. இதில் வந்து நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த சைட் போக வேண்டியவன் அந்த சைட் போயிட்டேன். சரி, இந்த சைடு எனிமி இருப்பான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்.
இந்த சைட் போனேன், எனிமே இருந்தான் அதே மாதிரி. நான் பார்த்த மாதிரியே எனிமி இருந்தான். இதுவும் ஆட்டோ ஹெட்ஷாட் தான், நான் அடிக்கலை, நான் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனிமே இருந்தான், அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் தான் இருக்கான் இங்கே. அதுக்கப்புறம் எனக்கு இவனுக்கு எப்படி தான் அடி விழுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கும் அடி விழுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த லாங்லேருந்து அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாக் அடிச்சிட்டான். அப்புறம் இவன் காலி ஆகிட்டான். அவன் என்ன பண்ணுறான், ரெண்டு நாக் ஆல்ரெடி அடிச்சிட்டான் போல் மேலே. அவன் வந்து ஒருத்தன் எப்படி காலியானான்னு தெரியல, இன்னொருத்தன் வந்து ரிவைவ் பண்ணி விட்டானுங்க. நான் அடிக்க டேமேஜ் விழலை. அப்புறம் வந்து நான் ஸ்கோப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய நூபுத்தனத்தை நான் இதில் காமிச்சிட்டேன். அது பண்ணக்கூடாது, ஸ்கோப் போட்டு யாரும் அடிக்காதீங்க, வேஸ்ட்டு ஸ்கோப் போட்டு அடித்தா. நான் கிரெனைடை குக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா சுத்தமாக அந்த லாங் டிஸ்டன்ஸ் போகல, அந்த பெட்டு இருந்தால் தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த பீஸ்டன் பெட்னு நினைக்கிறேன், அது வந்து அந்த ஆர்ம்ஸை வச்சு தூக்கி போடும். அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் பாருங்கள், நான் ஸ்கோப் போட்டு அடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து ஸ்கோப் விழலை. அந்த டைமில் நான் இது ட்ராகும் பண்ணல, கரெக்டாக இங்கே பூயா அடிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.